ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ரோஸாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வாசனை தரக்கூடிய ரோஸ்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் மாதிரி இதுவும் வாசனை வரக்கூடியது, பன்னீர் ரோஸ் மாதிரி இதுவும் வாசனை வரக்கூடிய ரோஸ் தான். இந்த ரோஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுற வீடியோ பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்னதாக பூத்தாலும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நிறையா பூக்கும். ஒரு தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 பூ, 100 பூ அப்படி பூக்கும். நம்மக்கிட்ட வாங்கினவங்களுக்கு ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எந்த மாதிரிலாம் பூத்துருக்குன்னு. கீழே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்க ஸ்கின் ரோஸ்லாம் எப்படி பூத்துருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? இது பிரிட்டிஷ் குயின் ரோஸ்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யாருன்னா நம்மக்கிட்ட செடிகள் ஆர்டர் பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும் தான் சென்ட் பண்ணுவோம். மினிமம் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 செடி வச்சாரம்னா உங்களுக்கு கொரிய சார்ஜ் 160 ரூபா வரும். நீங்கள் ஒரே செடி வாங்கினாலே கொரிய சார்ஜ் 160 ரூபா வரும், தெளிவாக புரிஞ்சுக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாமே பூக்களோடையே சூப்பராக பூத்து கொடுங்க, ஓகேங்களா? இது வந்து கிட்ட போய் பார்க்கலாம். பூ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குங்க, லைட் பிங்க் கலர்லேயும் இந்த மாதிரி லைட் ஒயிட் கலர்லேயும் இருக்கும். ஒயிட் கலரில் மேக்ஸிமம் பூக்கள் வெடிக்கும் போது வரும், முக்காக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் இருக்கும். நல்ல ஒரு மனமான ரோஸ்னு வரலாம். ஏன்னா பன்னீர் ரோஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வாசனை வருதோ அதே சேம் வாசனை வரும். செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூ பூக்கும். பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக அப்படி பூக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக பஞ்சு பஞ்சாக பூக்கக்கூடிய வெரைட்டின்னு சொல்லலாம், ஓகே. ஆனால் நல்ல வாசனை வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டிலே ஒரு சின்ன பாட்டு இருந்தாவே போதும், அதிலே சூப்பராக வைக்கக்கூடிய வெரைட்டி தான். நீங்கள் ஏன்னா ஒரு 10 இன்ச்சு பாட்டு, ஒரு 16 இன்ச்சு பாட்டு இருந்தாவே போதும், அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வருங்க. பாருங்க நல்ல வாசனைங்க, நல்லா சூப்பராகவே இருக்கும். பூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸோட கொஞ்சம் பெருசாக வருங்க, அவ்வளோதாங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், ஓகேங்களா? பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு பூக்கள் இருக்குதுன்னு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் பூ ரப்பரப்பா, அங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் பூ. இது பூ கட் பண்ண கட் பண்ண அடுத்தடுத்த மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு சூப்பரான வெரைட்டி, ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. எனி டைம் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத டைமே இருக்காது, எல்லா டைமும் பூக்கள் வச்சுட்டே இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக. ஏன்னா செடி வந்து நல்லா க்ரோத் பண்ணி தான் கொடுத்தேங்க. இப்போ வந்து க்ரோத் பண்ணி தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோ போட்டோங்கவே உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி பிளான்ட் இருக்குமோ வீடியோ போடுங்கன்னு. இந்த மாதிரி ஒரு கொத்துக்கு எவ்வளோ பூ வச்சுருங்க பாருங்கள். ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறேன், நல்ல பிரான்ச்சு எல்லாமே நல்லா பிரான்ச்சஸோடு தான் இருக்கும், ஓகேங்களா? நல்ல பிரான்ச் இந்த மாதிரி இருக்கும், நல்லா குத்து குத்தாக இந்த மாதிரி பூக்கள் வைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செடியோட ஹைட் எல்லாமே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2 ஃபீட் ஹைட்டு மதர் பிளான்ட் மாதிரி சைஸில் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நிறைய பேர் மதர் பிளான்ட் கேட்பாங்க, மதர் பிளான்ட் சைஸ்லேயே இந்த செடிகள் இருக்குது. யாருக்குன்னா பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நமக்கு புக் பண்ணி வைக்கலாங்க. நார்மலானா மெயின் ட்ரெஸ் தான், பூ மலர மலர கட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு 100% சூப்பராக வரக்கூடிய வெட்டி தான் இந்த பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ், ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸை பற்றி பார்த்துங்க. அடுத்தடுத்த வீடியோ கொண்டு நிறைய ரோஸஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இனிமேலுக்கு விருப்பம் நம்ம சேனல் புதுசாக பார்த்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, ஓகேங்களா? என்னென்னு பார்த்திங்கன்னா செடியோட சைஸ் எல்லாமே எந்த மாதிரி பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு பாட்டில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு பாட்டில் தான் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இப்போ செடியோட சைஸ் எல்லாமே காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பிளான்ட்டுக்கு இருக்குது பாருங்கள். பிளான்ட் எல்லாமே எந்த மாதிரி சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய செடி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த செடி ஒன்று எடுத்து வச்சு காட்டுறேன், ஹைட்டு எல்லாமே பாருங்கள் பாருங்கள். பிரிட்டிஷ் குயின் ரோஸ் தான், எவ்வளோ பெரிய செடின்னு பாருங்கள். செடியோட சைஸ் பாருங்கள், நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஃபீட் ஹைட்டில் இருக்குது, நல்லா புஸியாகவும் இருக்கும், சூப்பராக எல்லாமே மொட்டுக்கும் நல்ல வாசனை வருங்க. ஏன்னா நம்மகிட்ட வாங்கினவங்க எல்லாமே தெரியும், குறைஞ்சபட்சம் நீங்கள் சாமிக்கு வைக்கிறதாவது இல்லை வீட்டு யூஸ்க்காவது ஒரு அழகுக்காகவும் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ரெட்டி தான் இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸ். யாருக்குன்னா வேணும்னா புக் பண்ணுறதுனா புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத கஷ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல், பாய் பாய்.